हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டிஎன்பிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கண்டிப்பாக ஆதார் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பிஃபோராக வந்து இன்டிமேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து எல்லா விண்ணப்பதாரர்களும் வந்து விரைவாக வந்து பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் தேர்வர்கள் தங்கள் எழுதவிருக்கும் தேர்வுகளுக்கான தேர்வு கூட நுழைவு சீட்டினை பதிவிறக்கம் செய்யும் முன் தங்களது ஆதார் எண்ணை பதிவு செய்தால் மட்டுமே நிரந்தர பதிவின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய இயலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ஆதார் லிங்க் வந்து உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் கொடுத்துருந்தா மட்டுமே தான் வந்து ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து செய்ய முடியும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் தவறுதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைனா வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மறந்துருப்பாங்க, அதனால் இன்னும் திருப்பம் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்கிறதா வந்து தேர்வாணையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய தகவல் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆதார் லிங்க் வந்து யார் தவறுதலாக கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய அந்த தவறுதலாக கொடுத்த அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நிரந்தரமாக வந்து நீக்கிட்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஆதார் லிங்க்கில் வந்து கரெக்டாக வந்து செய்கிறதுக்கு ஒரு ஒரே ஒரு டைம் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை தான் இதுங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மூணாந்தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நடக்கக்கூடிய அந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் வந்து ஆதார் லிங்க் வந்து கம்பல்சரி வந்து செஞ்சுருக்கணும். அதே மாதிரி 10ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள், 9ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண் வந்து கட்டாயமாக வந்து கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் செய்ய முடியும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்து உங்களுக்கு வேணும்னா அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். எந்த டைமிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெயிலில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தகவலும் வந்து தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து ஊழிய தகவல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அவங்கக்கிட்ட மெயில் மூலியமாகவும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓய்மர் ஷீட் பற்றி வந்து ஒரு சில சிறப்பு அம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அதை பார்த்திங்கன்னா ஒரு குறும்படம் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ தேர்வினை இணையதளத்தில் வெளியிடப்பட்டு உள்ளன. தேர்வர்கள் இவ்விடைத்தாள்களில் இடம்பெற்றுள்ள அறிவுரைகளையும் குறும்படத்தில் இடம்பெற்றுள்ள விளக்கங்களையும் கவனத்துடன் கருத்தில் கொண்டு சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.